2000 சில்லற வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்கும். ஒரு மாத காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு பணநாயகத்துக்கு மத்தியில் நாங்கள் வாங்கியிருக்கிறது எங்களுக்கு பெருமையாக தான் இருக்குது. அதை நாங்கள் வந்து தோல்வியாகவே பார்க்கல. இப்படி அதாவது சுருக்கமாக சொல்ல போனால், ஒரு மக்களாட்சி தத்துவத்திலிருந்தே இந்த நாடு வெளியேறிடுச்சு. அதுக்கு ஒரு சான்று தான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு 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 கீழ்நிலையான செயல்கள்லாம் செய்ய முடியுன்றதை இந்த தேர்தலில் நீங்கள் பார்த்துக்கலாம். வீதிக்கு வீதி, தெருவுக்கு தெரு டென்ட்டு போட்டு அங்கே மக்களை அடைச்சி வச்சு மற்ற கட்சிகளை வந்து வாக்கு சேகரிக்க விடாமல் பண்ணது, கஞ்சா பட்டுவாடா பண்ணது, இளைஞர்கள் மத்தியில் காணை பகுதியில் கஞ்சா பட்டுவாடா பண்ணது, பரிசு பொருட்கள் லட்டுல மூக்குத்திக்கு மறைச்சி கொடுத்தது, இதெல்லாம் வந்து ஒரு 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 கேவலமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இதுக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு தடவை கூட தேர்தல் ஆணையம்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை. நாங்கள் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டோம், இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் வந்து வெளிப்படையாகவே பண்ணுறாங்கன்னு. ஆனால் ஒரு தடவை கூட அவங்க நடவடிக்கை எடுத்து தான் எங்களுக்கு தெரியல. அதிகாரம் ரொம்ப வலிமையாக இருக்குன்றது தான் இதை காட்டுது. ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் அவங்க முழுக்க முழுக்க செயல்பட்டாங்க. ஒரு ஜனநாயக முறைப்படியே முதல் இந்த தேர்தல் நடக்கலை. இது முதல் தேர்தலே இல்லையே, இது தேர்தலே கிடையாது. ஏழை எடுத்திருக்காங்க, ஏழை எடுத்திருக்காங்க. முதல் சுற்றுலேயே வந்து அவங்க முடிச்சுட்டு ஒரு தரம் ரெண்டு தரம் விக்கிரவாண்டி மூணு தரம் திமுகவுக்கு கையளிக்கப்பட்டதுன்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கலாம். எதுக்கு இத்தனை மக்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு எங்களை மாதிரி ஒரு கூட்டத்தை வருத்தப்பட வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இது ஒரு தேர்தல் தான்னு வெளிப்படையாக காட்டிக்கிட்டு இத்தனை இத்தனை ஆயிரம் காவலர்கள் எங்கள் பின்னாடி வர தேவையில்லாமல் அலைஞ்சிக்கிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு காசு தான் செலவு. இதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, என்னுடைய அண்ணனும் அதை தான் சொல்வார், சீமான் அண்ணனும் அதை தான் சொல்வார், இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடைத்தேர்தல் வருதா ஏழை எடுத்துட்டு போயிடுங்க. வெளிப்படையாகவே தெரியுது. நான் இப்போ மீடியாவாலையும் ஒன்றும் பண்ண முடியல, தேர்தல் ஆணையத்தாலையும் ஒன்றும் பண்ண முடியல, எதிர்கட்சினாலையும் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு தான் அவங்க பின்வாங்கிட்டாங்களும் கூட. இப்போ எதாலையுமே ஒன்றும் பண்ண முடியல, என்ன தான் பண்ணுறது, எதுக்கு இந்த தேர்தல்? அதனால் இது வந்து எங்களுடைய தோல்வியெல்லாம் நாங்கள் பார்க்கல, இது மக்களுடைய தோல்வி தான். பணநாயகத்தினுடைய வெற்றி, ஜனநாயகத்தினுடைய மரணம்.